ஐ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். இன்றைய வேர்ல்ட் கரன்சி ரேட் பார்த்தலாம். ஒரு டாலர் இந்தியன் மதிப்பு 72.54 ரூபாய், சவுதி ரியால் 19.34 ரூபாய், குவைத் தினார் 837.72 ரூபாய், ஸ்ரீலங்கன் ருபி வேல்யூ 1 ஸ்ரீலங்கன் ருபி வேல்யூ சவுதி ரியால் 48.22 ரூபாய், குவைத் தினார் 592.86 ரூபாய். விமான டிக்கெட் இலவரம் இன்றைக்கு கிடைச்சிருக்கு. மார்ச் 5 தேதியிலிருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் உள்ள விமான கட்டண நிலவரம் நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். இது பார்த்திங்கன்னா 4 வித ஏர்வேஸ்லேருந்து, அதாவது ஓமன் ஏர்வேஸ்லேருந்து வந்த நிலவரம் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் டிக்கெட் அப் அண்ட் டவுனோட வர இருக்கின்ற நிலவரம் பார்த்திங்கன்னா, குவைத் டு சென்னை 85 குவைத் தினார், குவைத்திலிருந்து கொச்சின் வர 85 குவைத் தினார், குவைத்திலிருந்து ட்ரிவாண்ட்ரம் 105 குவைத் தினார். இது வந்து குவைத் ஏர்வேஸில் கிடைச்ச நிலவரம். குவைத்திலிருந்து கொச்சின் வருவதற்கு, அதாவது அப் அண்ட் டவுன் ரிட்டர்ன் டிக்கெட்டோட 88 குவைத் தினார், குவைத்திலிருந்து சென்னைக்கு 95 குவைத் தினார், குவைத்திலிருந்து ட்ரிவாண்ட்ரத்துக்கு 105 குவைத் தினார். கல்ஃப் ஏர்வேஸில் ரிட்டர்ன் டிக்கெட்டோட கிடைத்த நிலவரம், குவைத்திலிருந்து கொச்சின் வர 85 குவைத் தினார், குவைத்திலிருந்து சென்னைக்கு 85 குவைத் தினார், குவைத்திலிருந்து ட்ரிவாண்ட்ரம் 105 குவைத் தினார். இண்டிகோவில் ஒன் வே டிக்கெட் தான். அது வந்து குவைத்திலிருந்து சென்னைக்கு 38 குவைத் தினார், குவைத்திலிருந்து மதுரைக்கு 52 குவைத் தினார், குவைத்திலிருந்து ட்ரிச்சுக்கு 48 குவைத் தினார். இது வந்து மார்ச் 5 ஏப்ரல் 30 வரையிலான நிலவரம், விமான டிக்கெட்டின் ரேட் என்னன்னு பார்த்தோம். ஓகே, இப்போ கொரோனா வைரஸ் வந்து எங்கே பார்த்தாலும் பாதிப்பு பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம், ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கு. அதனால் குவைத்தில் பார்த்தீங்கன்னா சிறையில் வேலை செய்கிற அத்தனை ஊழியர்களுக்கும் வந்து மாஸ்க் அணிந்து கொண்டு தான் வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மத்திய சிறையிலிருந்து இருக்கின்ற கைதிகள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் அணிஞ்சு தான் வரணும் வேலைக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டிருக்காங்களாம். அதே மாதிரி இந்த உணவகம், அங்கங்கே இருக்கின்ற ஹோட்டல், சின்ன சின்ன ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எங்கே எல்லா ஹோட்டல்ஸ்லேயுமே உணவகம், சிற்றுண்டி உணவகம், எல்லா இடத்துலையும் பணிபுரிகின்ற பணியாளர்கள் கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து கொண்டு தான் இருக்கணும், வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அப்படியே சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. கொரோனா வைரஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நிலவரம். எப்பவுமே வந்து வைரஸ் வந்து ரொம்ப ஹீட்டான பகுதி ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி குவைத், பாலைவன பகுதி, கல்ஃப் கண்ட்ரீஸில் அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு வந்து என்ன முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது டீச்சர்ஸ்லாம் கூட வந்து மாஸ்க் அணிஞ்சிட்டு தான் வரணும். எந்த டீச்சர்ஸ்க்காச்சும் இப்படி வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தால் அவங்க வந்து எம்ஓஹெச்சில் போயிட்டு தனக்கு வைரஸ், இந்த கொரோனா வைரஸ் தாக்குது இல்லை, அந்த இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டோட தான் இனிமேல் ஸ்கூலுக்குள்ளே வரணும் அப்படிலாம் வந்து நிறைய ஸ்ட்ரிக்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸை வந்து வர வச்சு, சில ஸ்கூல்ஸ்லாம் டீச்சர்ஸை வர வச்சு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து இந்த 2 வீக்ஸ் வந்து லீவ் விட்டுட்டாங்க, இன்னும் வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தீவிரமாக கொரோனா வைரஸ் வந்து எதிர்த்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக வந்து முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. கொரோனா வைரஸுக்கு எதிரான அசாதாரண முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு பகுதியாக தேவையான சுகாதார நடவடிக்கைகள் உள்ளனவா என்பதை உறுதிப்படுத்தவும், சுகாதார சான்றிதழ்கள் ஆய்வு செய்வோம். அரசாங்கம் வந்து ஆய்வு செய்ய ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்காங்க. முன்னெச்சரிக்கையாக நிறையா நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன், அந்த டீச்சர்ஸ் ஆச்சும் இந்த கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அவங்க கண்டிப்பாக எம்ஓஹெச்சுக்கு போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து முற்றிலும் குணமாகி விட்டது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் சான்றிதழ் இருந்தால் தான் வந்து அவங்க ஸ்கூலுக்குள்ளே திரும்பி அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு ஒரு நிலவரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அவங்க
அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி டீச்சர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கனாக்கா, ரெண்டு வாரம் வந்து லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, அதுக்காக எப்படி அந்த அதை வந்து காம்பன்சேட் கிளாஸஸ் என்ன பண்ணலாம், இந்த இது சம்மந்தமாக தான் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி விரிச்சோடி கிடக்கிற குவைத்தை பார்க்க முடியும். ஏன்னா கல்ஃப் கண்ட்ரீஸில் எப்போவுமே ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும், கோல்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வைரஸுக்கெலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக, ஸோ அவங்க ரொம்ப பயந்து போய் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மசூதியில் எப்போவுமே ஜெய்ஜென் இருக்கிற கூட்டம்லாம் வந்து இன்னைக்கு விரச்சோடு தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பீதியோடு இருக்காங்க மக்கள், எல்லைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. அது மாதிரி டெத்து பார்த்தீங்கன்னா 45-48 இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ரொம்ப வந்து ஹைஜீனிக்கலாக என்னென்ன நடவடிக்கைகள் உடனே எடுக்கணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்ன்ட்டு அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக அதுக்கு இறங்கிட்டாங்க. அதனால் யாரை பார்த்தாலும் மாஸ்கோட தான் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது மக்களை. ஸோ கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா சயின்டிஸ்ட்லாம் அதில் தீவிரமாக இறங்கியிருக்காங்க, கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு நிச்சயமாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். விசா பற்றி, பாஸ்போர்ட் பற்றி எனக்கு நிறைய கேள்வி வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதுக்கான ஆன்சர்ஸை நான் வந்து, அது எனக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்காக எப்போவுமே என்பிஎஸ் தமிழ் சேனல் காத்துட்ருக்கு. பை ஃப்ரம் ஷோபா, டேக் கேர்.